அதிசயங்கள் வளரும். அத்தியாயம் 2. நான் காலம் பேசுறேன். நீங்க எல்லாருமே முதல் அத்தியாயத்தை பார்த்த பிரமிப்புல இருந்து இன்னும் வெளியே வரலன்னு உங்களோட ஃபீட்பேக்ல இருந்து எங்களுக்கு புரிஞ்சுது. முதல் அத்தியாயத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் அட்சய லக்ன பததி ஜோதிட குடும்பம் நன்றி சொல்லியிருக்காங்க. அட்சய லக்ன பததி ஜோதிட முறையின் துல்லியமான கணிப்பு உங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கு. இறந்து போயிடுவாருன்னு ஜோதிடர்களால நாள் குறிக்கப்பட்டவர் அட்சய லக்ன பததியோட வழிகாட்டுதலால இப்போ உயிர் பிழைச்சு மீண்டு வந்திருக்காரு. இப்படி அட்சய லக்ன பததிக்குள்ள ஒன்னில்ல ரெண்டில்ல ஏராளமான உதாரணங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுமே பார்க்கிறவங்கள அதிசயக்க செய்யும். அப்படித்தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போற விஷயமும். இப்ப நாம அடுத்த அதிசயத்துக்குள்ள நுழைவோம். வாங்க. ஜாதகம் பார்க்க வருபவர்களுக்கு இந்த தேதியில் இது நடக்கும் என எழுதி கொடுங்கள். இந்த டேட்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் பா. பேப்பர்ல எழுதி பர்ஸ்ல வச்சுக்க சொன்னேன். அந்த டேட் இன்னே காலத்துல அருணாதித்யா உங்களுக்கு இன்னில இருந்து வந்த ப்ரமோஷன் அது நடந்தே தீரும் என அடித்து சொல்லும் மலையப்ப சாமி. நான் கொடுத்த டேட்டும் விரிவா கொடுத்த டேட்டும் ஒரே டேட்டா அமைஞ்சிருக்கு. ராக்கெட் லான்ச்சிங் தளத்திற்கு பூஜை செய்யும் வேத விற்பனரின் விரலை வைக்கும் ALP ஜோதிட கணிப்புகள். இந்த ALP அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு அங்க பொக்கேஷமா கிடைச்சது. ஒருவருடைய ஜாதகத்துக்குன்னா கொடுக்கும் போது இந்த ALP நட்சத்திரம் இந்த நட்சத்திர புள்ளியில போகும்போது இந்த கேள்விதான் வந்திருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு வயதுக்கும் இந்த கேள்விதான் வருங்கிறது அச்சய லக்ன பத்தியத்தில் முன்னரே முடிவு பண்ணிடும். பிரபஞ்சத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய மகான். நிறைய விஷயங்கள் இருக்கு அவர்கிட்ட. அவர் அமைதி காத்து எல்லாம் வச்சிருந்த காஞ்சி மகா பெரியவா வேத வித்தாக நம் முன்னால வாழ்ந்து காட்டிய ஒரு மிகப்பெரிய மகான். நம்மோட பாரத தேசம் முழுக்க நடந்தே ஆன்மீக சுற்றுப்பயணம் செய்தவர். அப்படி நடைப்பயணம் செய்த நம்ம பெரியவாளோட சதுர்மாச விரத சமயங்கள்ல எல்லாம் கூடவே இருந்து 40 வருடங்களா சேவை செய்தவர் தான் ஸ்ரீ பிரணதார்த்தி ஹரசாஸ்திரிகள். தேவி உபாசகர் இவர்தான். புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் கோயில பிரதிஷ்ட செஞ்சவர். இவரோட மகன் தான் இன்னைக்கு நம்மளோட ஹீரோ. ஆமாங்க, மலையப்ப சாமி. இவரை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கோம். இவரை சந்திக்கணும்னா நாம இந்தியாவோட ராக்கெட் லான்ச்சிங் தளம் அமைந்திருக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு பயணம் செஞ்சாகணும். என்ன இது, காலம் இன்னைக்கு நம்மளை எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போகுதுன்னு குழப்பமடையாதீங்க. நாம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் லான்ச், அதுக்கான பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து கவுண்ட் டவுன் முடிஞ்சதும் ராக்கெட் லான்ச் செய்ய இருக்காங்க. இதோ இவர்தான் மலையப்ப சாமி. சயின்டிஸ்டுகள் தேடும் சாஸ்திரிகள். ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் சயின்டிஸ்ட் காஞ்சி ஸ்ரீ சங்கர மடத்துல ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. தங்களோட அறிவியல் முயற்சிகளுக்கு ஆன்மீக அருள் தேவை. அதுக்காக ஒரு காமாட்சி அம்மனை ஸ்ரீஹரிகோட்டாவில் பிரதிஷ்டை செய்யும்படி கேட்டிருக்காங்க. அதுக்கு மகா பெரியவா சம்மதம் தெரிவிச்சு அந்த கோயிலுக்கான அடிக்கல் நாட்டியிருக்காரு. கும்பாபிஷேகத்தை ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்போதாங்க ஃப்ரெஷ்ஷாக வேதம் படிச்சுட்டு சாஸ்திர விஷயங்களில் நேரடி அனுபவத்துக்காக தன் அப்பாவோட கூடவே இருந்திருக்காரு மலையப்ப சாமி. அந்த சமயத்தில் தான் அவரை ஸ்ரீஹரிகோட்டா காமாட்சி பீடத்தில் பூஜை செய்து நிர்வகிக்கும் சாஸ்திரிகளாக நியமனம் செய்திருக்காரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அந்த கோவில் அடிக்கல் நாட்டினது வந்து மகாபெரிவா. 1981 மகாபெரிவா அடிக்கல் நாட்டினா 82 கும்பாபிஷேகம் ஆச்சு. ஒரு வருஷத்தில் கோவில் கட்டி அந்த கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் எங்கள் அப்பா
அப்புறம் மடத்துலேருந்து கொஞ்சம் வைத்திகால் எல்லாரும் வந்திருந்து அங்கே ஒரு 3 நாளைக்கு அந்த கும்பாபிஷேக வைபவம் நடந்தது. அது முடிஞ்ச உடனே நித்தியபடி காமாட்சிக்கு வேதோக்தமாக பூஜை பண்ணுறதுக்கு ஒரு அர்ச்சகர் வேணும் அப்படின்னு சொல்லி அவள் சயின்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுண்டா. அப்புறம் ஜெயேந்திர சரஸ்வதி வந்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டு, நீ வந்து இங்கே மலைப்பண்ண பூஜைக்கு வச்சுடும், அவன் காமாட்சியை பார்த்துப்பா, காமாட்சி அவனை பார்த்துப்பா. வேத சாஸ்திரம் படித்தவங்களுக்கு பெரும்பாலும் ஜோதிடத்தோடவும் ஒரு தொடர்பு இருக்கும். ஆனால் மலையப்ப சாமிக்கு அவரோட ஜீன்லேயே அதற்கான ஒரு தொடர்பு இருந்திருக்கு. இவரோட முன்னோர்கள் கேரளா திருவனந்தபுரம் சமஸ்தானத்தில் ஜோதிஷ ஆலோசகர்களாக இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை சமஸ்தானம் தங்களுக்கு கொஞ்சம் ஜோதிஷ ஆலோசகர்கள் தேவைன்னு கேட்டுக்கிட்டதால அங்கே இருந்து சில குடும்பங்களை இங்கே அனுப்பி வச்சிருக்கு திருவனந்தபுரம் சமஸ்தானம். அப்படி இங்கே வந்து குடியேறினவங்க தான் மலையப்பசாமியோட குடும்பம். அந்த காலத்தில் திருவனந்தபுரத்தில் தான் எங்களுடைய ஜென்ரேஷன்லாம் இருந்திருக்கா. நாங்கள் புதுக்கோட்டைக்கு வந்து 5வது ஜென்ரேஷன் இப்போ அங்கே இருந்துருக்கோம். புதுக்கோட்டை வந்து ஒரு சமஸ்தானமாக இருந்தது. அப்போ ராஜாக்களுடைய பரிபாலனை அங்கே நடந்துட்டு இருந்தது. அந்த காலத்தில் வந்து சமஸ்தானத்தில் வந்து ஜோதிஷ வித்வான்கள் வேணும் சபைக்கு அப்படின்னு சொல்லி அவள் வந்து திருவனந்தபுரம் மகாராஜாக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கா. ஒரு ஒரு 20-25 ஃபேமிலி வேத விற்பன்னர்கள் ஜோதிட சாஸ்திரம் அறிந்தவா எங்களை சபைக்கு வேணும் அப்படின்னு திருவனந்த மகாராஜாக்கு அவர் கடிதம் எழுதி கொடுத்ததுனால எங்களுடைய ஃபேமிலியை வந்து ஒரு 25 ஃபேமிலி அங்கேருந்து இங்கே எங்களுக்கு தத்து கொடுத்துட்டா. ஆரம்ப காலகட்டத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு இருக்காரு மலையப்பசாமி. தன்னை தேடி வரவங்களுக்கு ஜோதிடம் பார்த்து அவங்களோட பிரச்சனைகளுக்கான பரிகார பூஜைகளையும் செய்து கொடுத்துட்டு இருந்திருக்காரு மலையப்பசாமி. ஆனால் எந்த ஒரு கணிப்பையும் துல்லியமாக சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் உலகத்தையே புரட்டி போட்டது கொரோனா. எல்லாரோட வாழ்க்கையும் ஸ்தம்பிச்சு போச்சு. அப்படித்தான் மலையப்பசாமியோட வாழ்க்கையிலையும் அந்த நேரத்தில் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை. அப்போதான் இவருக்கு அட்சய லக்ன பத்ததி எனும் புதிய ஜோதிட முறை பற்றி தெரிய வந்திருக்கு. யூடியூப் வீடியோக்கள் மூலமாகவே ALP ஜோதிட நுட்பங்கள் இவருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததா அதை முழுமையாக கற்றுக்கொள்ள முயற்சிகள் எடுத்திருக்காரு மலையப்பசாமி. புத்தகங்கள் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் அட்சய லக்ன பத்ததி ஜோதிட வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள நினைக்கிறவங்களுக்காக இதுவரை 5 பாகங்கள் புத்தகங்கள் வெளியாகி இருக்கு. அந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி படிச்சு அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை மலையப்பசாமி முழுமையாக கற்றுக்கிட்டாரு. இந்த 2019 கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்போ எங்களுடைய வைதிக விருத்திக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. வெளியில் எங்கே ஒரு வேலைக்கும் போக முடியாது, சம்பாத்தியமும் கிடையாது. சரி, அந்த சமயத்தில் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஜாதகத்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தேடுதல் எனக்கு இருந்தது. அப்போ நான் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டயத்துலலாம் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டே இருப்பேன் ஜோதிட சம்பந்தமாக. அப்படி தேடின்னு இருக்கிறப்போ இந்த ALP அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு அங்கே பொக்கிஷமாக கிடச்சிது. அந்த ALP வந்து ஒவ்வொரு விஷயமும் படிக்கிறப்போ எல்லாமே ஒரு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அது எப்படி சொல்லணும்னே எனக்கு தோணலை. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவ எடுத்து சொல்கிறப்போ அதை நம்ம வந்து பின்பற்றி அதை போய் பார்க்குறப்போ அது அப்படியே அக்யூரேட்டாக சினிமாவில் நடந்த மாதிரி அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்கு அந்த விஷயங்கள்லாம். இது வரைக்கும் தன்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு தோராயமாக தான் இவரால் பலன் சொல்ல முடிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ அட்சய லக்ன பத்ததி முறையில் பலன் சொல்லும்போது மிக துல்லியமான கணிப்புகள் வருவது மலையப்பசாமிக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆரம்பத்தில் அட்சய லக்ன பத்ததியோட துல்லியத்தை செக் பண்ண தன்னோட மகனுக்கே ஒரு கணிப்பை சொல்லியிருக்காரு. மலையப்பசாமியோட மகன் அருண் ஆதித்யா. இவர் வேலை செய்யும் இடத்துல குறிப்பிட்ட தேதியில பதவி உயர்வு வரும்னு ஒரு சீட்டில் எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் இவரோட மகனும் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்காரு. சில மாதங்கள் கடந்து போயிருக்கு. அதை பற்றி எல்லாரும் மறந்து போன நிலையில் திடீர்னு வந்திருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி.
மலையப்பசாமி குறிப்பிட்ட அதே தேதியில இவரோட மகனுக்கு பதவி உயர்வு பத்தின அறிவிப்பு வந்திருக்கு. எங்க ஃபேமிலிக்குள்ள நான் பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன், என் பையனுக்கு, ஃபேமிலிக்கு, அப்புறம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு அவளுக்கெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். சில விஷயங்கள்லாம் நான் அதுலேருந்து எடுத்து சொல்லி, இந்த டேட்டில் இது நடக்கலாம்ப்பா, இது போல் வருது, அக்யூரட்டாக வருது, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்த டேட்டில், உதாரணத்துக்கு சொல்லணும்னா என் பையனுக்கே நான் ஒரு டேட்டு கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த டேட்டில் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்பா, இந்த அட்சய லக்ன பிரகாரம் அது போல் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த நட்சத்திர புள்ளி வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி பர்ஸில் வச்சுக்க சொன்னேன் அந்த டேட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லைப்பா அது முதல்ல எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை பார்ப்போம், நீ கையில் வச்சுக்கோ இந்த டேட்டை, பர்ஸ்லேயே இருக்கட்டும், பார்த்துப்போம் பின்னாடி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவரும் வச்சுட்டு ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு. 3 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பர்ஸில் அவர் வச்சுட்டதே மறந்துட்டார், பர்ஸில் இருக்கு அவ்வளோதான். அப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸ் போனோடனே காலத்தால் அருணாதித்யா அவனுக்கு இன்னிலேருந்து வந்து ப்ரமோஷன். இப்போ நீங்க பார்க்க போற ஒரு விஷயமும் அப்படியானதுதான். அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு அதிசயமான கண்டுபிடிப்பை செய்த ஐயா திரு பொதுவுடை மூர்த்தி தனது மானசீகமான குரு. அவரை இதுவரை நேரில் பார்க்காத மலையப்ப சாமிக்கு அவரை எப்படியாவது தரிசனம் செய்யணும்னு ஒரு ஆசை. ஆனா அது எப்படி சாத்தியமாகும்னு தெரியாம இருந்திருக்கு. அதுக்கு ஒரு ஜாதகமே வழிவகை செய்து கொடுத்திருக்கு. சுப்பிரமணியம் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர், தன்னோட மகனுக்கு திருமணம் ஆகுமான்னு மலையப்ப சாமியை தேடி வந்திருக்காரு. அந்த பையனோட ஜாதகத்துல சில தோஷங்கள் இருந்திருக்கு, அதுக்கான பரிகாரங்களை செய்ய சொல்லி இருக்காரு மலையப்ப சாமி. அடுத்து இந்த தேதியில நிச்சயதார்த்தம் நடக்கும், அதுக்கு அடுத்த ஒரு தேதி குறிச்சு அதுல திருமணம் கட்டாயம் நடந்தே தீரும்னு 2 தேதியையும் எழுதி கையில கொடுத்திருக்காரு மலையப்ப சாமி. அவர் கணிச்சபடியே உடனே ஒரு பெண் அமைஞ்சிருக்கு. மலையப்ப சாமி குறிச்ச தேதியில நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்பதான் அடுத்த ட்விஸ்டே இருக்கு. பெண் வீட்டார் பால பெரியவாளோட தீவிரமான பக்தர்கள். அவங்க தன் மகளோட கல்யாணம் பால பெரியவா குறிச்சு கொடுக்கிற தேதியில தான் நடத்துவோம்னு கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பால பெரியவா ஸ்ரீ விஜயேந்திரரும் அந்த பொண்ணுக்கு திருமணத்துக்கு ஒரு தேதி குறிச்சு கொடுத்திருக்காரு. அதை பார்த்த மாப்பிள்ளை வீட்டார் சந்தோஷத்துல திக்கு முக்காடி போயிருக்காங்க. ஏன்னா அதே தேதியைத்தான் நம்ம மலையப்ப சாமியும் ஏற்கனவே குறிச்சு கொடுத்திருக்காரு. இது எப்படி நடந்தது? இதுதான் அட்சய லக்ன பத்ததியின் துல்லியமான கணிப்புக்கு உச்சகட்டமானது ஒரு ஆதாரம். அந்த அட்சய லக்னம் வந்ததுக்கு அப்புறம் நான் டேட் போட்டு கொடுத்து அந்த பரிகாரத்தை நானே இருந்து கையோட பண்ணி கொடுத்துட்டு டேட் போட்டு இந்த டேட்ல நிச்சயதார்த்தம் ஆகும், இந்த டேட்ல மேரேஜ் நடக்கும் அப்படியே எழுதி கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க, இதுதான் இது உங்களுக்கு என்னுடைய கேரண்டி அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு நான் வந்தாச்சு சென்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பாலபெரிவாளுடைய ரொம்ப பக்தா, அவளுடைய பெண்ணு வந்து அந்த பையனுக்கு அந்த டேட்டில் நிச்சயமாயிடுது. நிச்சயமாகி பெரியவா என்ன சொன்னேன்னா திருமணத்துக்கு தேதி நான் தான் குறிப்பிடுவேன், நான் தான் லக்னம் வச்சு கொடுப்பேன்னு அவள்கிட்ட சொல்லியிருக்கா பேரண்ட்ஸ்கிட்ட, பொண்ணுடைய பேரண்ட்ஸ்கிட்ட. பெரியவாளுடைய ஆக்யா அப்படியே பண்ணிக்கிறோம், இந்த டேட்டில் நாங்கள் நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வந்துட்டா. அவள் வந்து விஜயவாடாவோ திருப்பதியோ, பையன் வந்து ஹைதராபாடு. கரெக்டாக பெரியவா வர சொல்லியிருக்கா, போயிட்டு அவள் வந்து திருமணத்துக்குரிய லக்னத்தை பெரியவா வச்சு கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து அவளுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கா பிள்ளையாரத்தில். நான் கொடுத்த டேட்டும் பெரியவா கொடுத்த டேட்டும் ஒரே டேட்டாக அமைஞ்சிருக்கு. இதை பற்றி கேள்விப்பட்டதும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலரோட ஜாதகங்களை மலையப்ப சாமிக்கு அனுப்பி பலன் சொல்லும்படி கேட்டிருக்காரு. அப்படி பலன் சொல்லப்பட்டவர்களும் ஸ்ரீ விஜயேந்திரரிடம் தங்களோட ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த சமயத்தில் காஞ்சி ஸ்ரீ சங்கர மடம் ஹைதராபாத்தில் பிரபலமான ஜோதிடர்கள் ஒன்று கூடும் ஜோதிஷ சதஸ் அப்படிங்கிற விழாவை ஏற்பாடு செய்திருக்காங்க. ஆந்திராவில் பிரபலமாக உள்ள பஞ்சாங்கம் கணிக்கும் ஜோதிடர்கள், டிவியில் தினமும் பேசக்கூடிய பிரபலமான ஜோதிடர்கள் என
பலர் கலந்துகிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நம்ம மலையப்ப சாமியை கூப்பிட்டு அட்சய லக்ன பத்ததியின் துல்லியமான கணிப்புகளை பற்றி பேசும்படி சொல்லியிருக்காரு. மாபெரும் சபைதானில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்ற பாடலை போல அந்த மாபெரும் ஜோதிட சபையில அட்சய லக்ன பத்ததிக்கு மகுடம் சூட்டப்பட்டிருக்கு. ஆந்திர ஜோதிட உலகத்துக்கு முன்னாடி அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையின் துல்லியம் பற்றி மலையப்ப சாமி விளக்கி பேசிக்கிட்டு இருந்தாரு. சாரிஷா, அஞ்சு மணி பார்த்தெல்லாம் ஒரு 50 பேர் ஜோதிஷ வித்வான்கள்லாம் வந்து இறங்கிட்டா சதஸுக்கு. அதில் வந்து ஒரு 30-32 பேர் பஞ்சாங்கம் கணிக்கக்கூடியவா, தெலுங்கு பஞ்சாங்கம். மிச்ச பேர் எல்லாருமே டிவி சேனல்லாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய ஜோதிஷா எல்லாருமே வந்திருக்கா பெரியவாளை பார்த்து இந்த சதஸில் கலந்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தரா வந்து அவள் அறிமுகப்படுத்தினா எல்லாருமே பேசினான். நான் பெரியவா பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். எல்லாம் பேசி முடிஞ்சோடனையும் நீங்கள் உங்கள் இதை பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னேன். பெரியவா ஆகிய அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மைக்கில் போய் பேசினேன். தமிழ்நாடில் பொது உடை மூர்த்தின்னு ஒரு ஆயன உன்னாரு, அக்ஷய லக்ன பத்ததினு ஒரு கொத்தகா ஒரு கண்ணு பெட்டారు. ఆయన 12 సంవత్సరాలు దాన్ని రీసెర్చ్ చేసి ఈ విషయం తీసుకొచ్చారు. స్వామిలే అంత இடத்துல சொன்னார், அக்ஷய லக்ன எல்லாரும் கத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி. ஆந்திர ஜோதிடர்கள் மலையப்ப சாமி பேசுறதையெல்லாம் வியப்போட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் இப்படி ஒரு அற்புத கண்டுபிடிப்பை நிகழ்த்திய ஐயா பொதுவடை மூர்த்தி அவர்களோ திருக்கருகாவூர் கோவில்ல வழிபாட்டுல இருந்திருக்காங்க. இதோ இதுதான் அந்த கோயில். தஞ்சை மாவட்டத்தில் அமைந்திருக்கு இந்த கோயில். பாடல் பெற்ற திருத்தலம் இந்த கோயில். சுற்று பிரகாரத்தில் காஞ்சி மகா பெரியவாளோட ஒரு பெரிய படம் வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்தபடி ஐயா பொதுவடை மூர்த்தி பெரியவா கிட்ட மானசீகமா பேச தொடங்கி இருக்காரு. அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு புதிய ஜோதிட முறை உருவாகியும் இன்னும் அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கலையேன்னு ஏக்கத்தோட பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. நானும் என்னுடைய நண்பர் ரூபேஷ் திருக்கருகாவூர் கோவிலுக்கு தாய் பராசக்தியை பார்க்க போயிருந்தோம். அந்த கோவிலில் போகும்போது மகா பெரியவருடைய புகைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம், ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஆனால் நேரில் எப்படியாச்சும் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் பார்க்க முடியாமல் போச்சு. ஏன்னா உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் வந்து அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை வந்து நான் முழுமையாகவே இதை வந்து ஆய்வு பண்ணி முடிச்சிருக்கேன். ஏன்னா உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு இன்னமும் கிடைக்கலையே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம். திருக்கருகா ஊரில் ஐயா பொதுவடை மூர்த்தி மகா பெரியவா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அதே நேரம் இங்கே ஹைதராபாத்தில் மலையப்ப சாமி அட்சய லக்ன பத்ததி நிகழ்த்திய அற்புதங்களை பேசி முடிச்சிருக்காரு. சங்கராச்சாரியார் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவங்களோட கையால் பிரசாதம் கொடுத்து இதை பொதுவடை மூர்த்தி ஐயாவுக்கு சேர்த்துடுங்கன்னு சொல்லியிருக்காரு. தனது குருவிற்கு தன் குருவான சங்கர மடத்தின் பிரசாதத்தை கொடுப்பதற்காக அவரை குருஹோரையில் சந்தித்து பேரானந்தம் அடைஞ்சிருக்காரு மலையப்ப சாமி. அந்த நேரத்தில் ஐயா பொதுவடை மூர்த்தி அவங்க கையால் தன் குரு மகா பெரியவா அவங்களோட பாதுகைகளுக்கு பூஜை செய்து வைத்து அழகு பார்த்திருக்காரு மலையப்ப சாமி. அடுத்து அவரை சங்கர மடத்துக்கு நேரில் கூட்டிட்டு போய் சங்கராச்சாரியாரை சந்தித்து ஆசி வாங்கியிருக்காங்க. அப்போ அட்சய லக்ன பத்ததியின் துல்லியமான கணிப்பிற்காக சங்கராச்சாரியாரிடமே வாழ்த்து பெற்றிருக்காரு நம் நவக்கோள் சித்தர் வாக்கு யோகி ஐயா பொதுவடை மூர்த்தி. இப்போ பல பிரபலமான ஜோதிடர்களை நேரில் போய் பார்த்து அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையின் அற்புதங்களை சொல்லி அவங்களையும் அதை கற்றுக்கொள்ளும்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு மலையப்ப சாமி. அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தின் மிக முக்கியமான ஒரு விதி, ஜோதிடம் பார்க்கிறவங்க கிட்ட எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்காம ஜாதகத்தை பார்த்து ஜோதிடரே அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். அதே போல அவங்க கேட்க வந்திருக்கிற விஷயம் எப்போ நடக்கும்னு துல்லியமா தேதியை குறித்து எழுதி கொடுக்கணும். அதன்படித்தான் நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் வியப்பில் ஆழ்த்தும் உண்மை. ஒருவருடைய ஜாதகத்தை கொண்டா கொடுக்கும்போது
இந்த ஏஎல்பி நட்சத்திரம் இந்த நட்சத்திர புள்ளியில் போகும்போது இந்த கேள்வி தான் வந்திருப்பாங்க. இல்லை சார், எனக்கு வந்து பரணி பூரம் போராடும் போகுது, திருமணத்தை பற்றி தான் கேள்வி கேட்பார். பொண்ணை லவ் பண்ணதே எப்போ கல்யாணம் பண்ணலாம், வேற என்ன கேள்வி கேட்பாங்க? அப்போ வயதையும் அந்த நட்சத்திர புள்ளி கணக்கீடு பண்ணோம்னா வந்திருக்கவங்களோட கேள்வி தெரிஞ்சுவிட போகுது, வேற என்ன இருக்குது? அப்போ ஒவ்வொரு வயதுக்கும் இந்த கேள்வி தான் வருங்கிறது அச்சய இலக்கண பத்தியத்தில் முன்னாடியே முடிவு பண்ணிவிடுவாங்க. இப்போ நாம் கிளைமேக்ஸை நெருங்கிட்டோம். வேத சாஸ்திரத்தில் முழுமையான ஞானம் உள்ளவர் மலையப்ப சாமி. அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தின் மூலமாக இப்போ காஞ்சி ஸ்ரீ சங்கர மடத்தில் பலருக்கும் ஜோதிட கணிப்புகளை சொல்லும் நிலைக்கு உயர்ந்திருக்காரு. இந்த நிலைக்கு காரணமான தன்னோட ஜோதிட குருவான ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்களை பற்றி இவர் என்ன நினைக்கிறாருன்னு நீங்களே அவர் சொல்றத கேளுங்க. பிரபஞ்சத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய மகான், அந்த மகானை வந்து எல்லாரும் வந்து அவர் சொல்லக்கூடிய வழியில் எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு அவர்கிட்ட, அவர் அமைதி காத்து எல்லாம் வச்சுருக்கார். இந்த ஜோதிஷங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் போய் சேரத்துக்கு அவருக்கு ஒரு சாட்டிலைட் போல் அவருக்கு அந்த விஷயத்தை அவருக்கு தான் அதை வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்கார் பகவான். மருத்துவத்துறையில் இருந்தபடி ஜோதிடம் பார்த்த பிரகாஷ் ஐயா பொதுவுடை மூர்த்தி அவங்கள நவக்கோள் சித்தர்னு சொல்லியிருந்தாங்க. மலையப்ப சாமி ஐயாவை ஒரு மகான்னு குறிப்பிட்டிருக்காங்க. காஞ்சி சங்கராச்சாரியாரால பாராட்டு பெற்ற அட்சய லக்ன பத்ததி இப்போ ஆந்திர ஜோதிட உலகத்தையும் ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்கு. தன்னோட துல்லியமான கணிப்புகளால வெகு விரைவில் அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறை இந்த உலகை ஆளும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் பல அதிசயங்கள் வளரும். மீண்டும் சந்திப்போம்.